ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முப்பால் கண்ட என் தமிழ் மொழிக்கும் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் தமிழ் நாகரிகத்திற்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவையோர் மற்றும் என் தோழன் தோழிகளுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அடுக்கு மொழியில் பேசும் வல்லமை கொண்ட என் அண்ணாவை பற்றி நான் பேசுகிறேன். நீங்களும் கேளுங்கள். திருப்பூரில் ஒரு முறை மேடை பேச்சு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. மேடையில் பேசியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் பேசிட்டு இருக்காரு. பெரியார் பேசிட்டு இருக்கும் போது எதிர்த்தால ஒரு மாணவன் உட்கார்ந்துருந்தாங்க. அதையும் பாத்துட்டுதான் இருந்தார் பெரியார். பெரியாருடைய உரை முடித்தாங்க. பெரியார் உரையை முடிச்ச பிறகு தன்னுடைய எதிர்த்தவளை உட்காந்துருந்த மாணவனை எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு தம்பி எந்திரிங்கன்னு சொன்னாரு. தம்பி எந்திரிங்க சொன்னே அந்த பையனை எந்திரிச்சான். நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன படிக்கிறீங்க கேட்டதும் நான் கல்லூரி முடிச்சிருக்கேன் ஐயா, இந்த மாதிரி தேர்வு எழுதியிருக்கேன்னு சொன்னதும் நீங்க அடுத்தது வேலைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. வேலைக்கு போகலங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே இந்த மாணவன் சொன்னான், ஐயா பொது வாழ்க்கையில் ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி பெரியார் கேட்கிறாரு. உடனே இந்த மாணவனும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு பெரியார் கூட செல்றாங்க. இதை கேட்டு அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அதாவது அந்த பையனுடைய பாட்டி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன் தன்னுடைய பேரனை வந்து யாரோ ஒருத்தவங்க அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மன வேதனையில் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் போகுது. குறிப்பிட்ட நாள் போன பிறகு என்ன நடக்குதுன்னா பெரியார் மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு வராரு பேசுறதுக்கு. தன்னுடைய பேரனை அழைச்சிக்கிட்டு போனா வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஆவேசத்துல வராங்க. எதுக்கு அழைச்சிட்டு போனன்னு சொல்லி கேட்கறதுக்கு வராங்க. கேட்கறதுக்கு வந்தப்போ கேட்க வந்துட்டாங்க. வந்த உடனே பெரியாருடைய பேச்சை 2 மணி நேரம் தான் கேட்கறாங்க. 2 மணி நேரம் பெரியாருடைய பேச்சை கேட்ட உடனே வீடு திரும்புறாங்க. வீடு திரும்பின உடனே தன்னுடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க, தன் மார்பை தட்டி சொல்றாங்க, தன்னுடைய பேரன் ஒரு சிறந்த பேச்சாளர் தான் இருக்கிறான் அப்படிங்கிற பெருமிதத்தோட கொண்டாடுறாங்க. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். குறும்பு பார்வை, விரிந்த நெற்றி, பொருத்தமே இல்லாத உடை, செருப்பு இல்லாத கால்கள், சீவாத தலை, இந்த தோற்றத்துக்கு எல்லாம் உரியவங்க யாருன்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா அவர்கள். இவர் என்ன பண்ணாரு, 1937 தமிழ் மொழி அழியக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது சொன்னாரு, தமிழ் மொழி அழிந்தால் தமிழ் இனம் அழியும், தமிழ் இனம் அழிந்தால் நம்முடைய இந்தியா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தமிழ் மக்களை வந்து நோக்கி அரைகூவி விட்டார் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாற்றல் உடையவர் மட்டும் சொல்ல முடியாது, கவிதை எழுதுற திறனும் அவருக்கு இருந்திருக்கு. அவர் எழுதின ஒரு புது கவிதை ஒன்று சொல்றேன் கேளுங்க. மனிதா தலை நிமிர்ந்து செல், யாருக்கும் தலை வணங்காதே, தலை நிமிர்ந்து நட, கை வீசி செல் என்று அவர் வந்து என்ன சொல்றாரு, யாருக்கும் தலை நிமிர்ந்து தலை குடிஞ்சு வந்து போகாத, யாரா இருந்தாலும் தலை நிமிர்ந்து நட அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தவர் அவர் தான். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு முறை வந்து என்ன பண்றாருன்னா ரயில் பயணங்கள், அதாவது சொல்லுவோம் இல்லையா டிராவல் பண்ணுவோம் இல்லையா, ரயில் பயணங்கள் போயிட்டு இருக்காரு. ரயில் பயணங்களை போயிட்டு இருக்கும் பொழுது இங்கிலாந்து மாணவர்கள் என்னவே ரயில் எப்போதுமே என்ன தெரியும், கமாண்ட் அடிப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. அவங்க என்ன பண்ணாங்க, பேரறிஞர் அண்ணாவை வந்து என்ன பண்ணாங்க, கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பையன் என்ன பண்ணா பேர அண்ணாவுடைய காலை வந்து மிதிக்கிறான் சாரி அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி இன்னொருத்தன் வரான், திருப்பியும் அண்ணாவோட காலை வச்சு திருப்பியும் மிதிக்கிறான், மிதிச்சுட்டு சாரிங்கிறாரு. உடனே அறிஞ்சு சொன்னாரு, ஐ எம் நாட் எ லாரி கேரி, யுவர் சாரி அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் பேசினாரு. ஆங்கிலத்தில் அடுக்குமுள்ள பேசணுன்னே அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் உண்மையாகவே மனமாறு என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க அண்ணாவிட்ட. மன்னிப்பு கேட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட தொடர்ந்து அண்ணா கூட தொடர்ந்து பேசிகிட்டே போகிறாங்க. அவருடைய ஆங்கில திறனை வந்து சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, பிகாஸ் பிகாஸ்ங்கிற வார்த்தையை 3 முறை நீங்கள் பயன்படுத்தணும், ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க, யோசிப்போம் இல்லையா, பிகாஸ்ங்கிற வார்த்தையே என்னது, ஒரு 2 சொல்லை இணைக்கிற சொல்லுதான், அது எப்படி நம்ம 3 வாட்டி பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவர் யோசிக்க கிடையாது. உடனே சொன்னாரு, நோ சென்டென்ஸ் கேன் பீங் பிகாஸ் 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 இஸ் ஏ கன்ஜெக்ஷன் வேர்டு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு வாக்கியமும் ஒரு வாக்கியத்தை வந்து முதல்ல வந்து கொண்டு வராது. அது என்ன வாக்கியம்னா, ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியும் சரி ஆங்கில மொழியிலும் சரி அடுக்கு மொழியில பேசி அதில் வைத்தவங்க தான் யாரு, அண்ணா அவர்கள். இது மாதிரி பேச்சாற்றல் மட்டும் இல்ல எழுத்து, அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் ஒரு வல்லமை கொண்டவர் தான் கையாறு கேட்டீங்கன்னா அண்ணா அவர்கள். இவ்வளவு வல்லமை பெற்றிருக்காரு, அவர்கிட்ட ஒரு சிறிய குறை ஒன்று குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு குறை இருக்கும் இல்லையா. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கூட்டமா ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோயில் இருக்கு கூட்டமா இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்து பக்கம் அவர் போகவே மாட்டாரு, அந்த கோயில் பக்கம் போக மாட்டாரு. பக்கத்துல எங்கேயாவது கூட்டம் கம்மியா இருக்குள்ள கோவில் அந்த பக்கத்துக்கு தான் போவார். ஏன்னா அவருக்கு என்னது, கூட்டம்னா கொஞ்சம் பயம். அப்படிப்பட்டவருக்கு தான் அவரு பேச்சு கேட்கறதுக்கு எப்படி வராங்க, கூட்ட கூட்டமா மக்கள் திரண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பேரறிஞர் ஆனார்கள். இவர் அடுக்கும் உள்ள பேசுறதுனால இன்னமும் தெரியல, புற்றுநோய்க்கும் பொறாமை, அதனால என்ன பண்ணுச்சு அவரை தன் பக்கம் அழைச்சிக்கிச்சு. அவர் சொன்ன பொன்மொழிகள் வந்து எவ்வளவோ நிலைச்சிருக்குது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பொன்மொழி தான். அது யாரு, அறிஞர் அண்ணா சொன்னது. இப்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறாங்க. கட்டுப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குதா, பள்ளியில இருக்குதா,
பள்ளியில கிடையாது. இப்ப நான் ஒரு ஆசிரியர், பயிற்சி ஆசிரியரா சொல்றேன், ஒரு அரை மணி நேரம் நீங்க பள்ளி மாணவர்களை தனியா விட்டு பாருங்க, அரை மணி நேரத்தை சாதி சண்டி கொண்டு வந்துருவானுங்க. ஒரு ஒன் ஹவர் விட்டு பாருங்க, கழுத்து பிடிச்சி நிப்பானுங்க. ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆசிரியர் பார்த்தா ஒரு பணிவு கிடையாது. அப்ப கடமை கண்ணிய கட்டுப்பாடுங்கிறது வெறும் நம்ம ஒரு பொன்மொழியை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு நினைவு நாள் ஒரு ஒரு தலைவருடைய நினைவு நாள் வருது, பிறந்த நாள் வருதுன்னு கொண்டாடுறமே தவிர, அதுல வெறும் அவருடைய உருவத்துக்கு மட்டும் மாலை போட்டு அவர் வழிபடுறதை விட அவர் சொன்ன கருத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஏத்துக்கணும். அதுதான் அவருக்கு தர மரியாதை தவிர அவர் உருவத்துக்கு மட்டும் நம்ம மரியாதை கொடுக்கறது மரியாதை கிடையவே கிடையாது. அதனால அதை நடப்பவே நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்க போகவே நல்லவையாக இருக்கட்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்கள் நன்றி.